பண்ண ரிசர்ச்சஸில் இது மதுரை திருச்சி இந்த பேக்ட்ராப் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் திருச்சியிலே ஷூட் பண்ணால் தான் இதோட லைஃப் இந்த இந்த ஸ்கிரிப்ட் லைஃப் வரும்னு ஃபீல் பண்ணார். அண்ட் அதே மாதிரி போய் அங்கே போய் ஷூட் பண்ணோம். அண்டு ஸோ அந்த ஒரு ரஸ்டிக் லுக் வந்துருக்கு திருச்சியில் போய் ஷூட் பண்ணதுக்கு. இதே வந்து இது நீங்கள் சென்னையில் ஷூட் பண்ணிங்கன்னா அதே ஃபீலிங் வந்திருக்காது. அண்ட் அதே கலர் டோன்ஸ்லாம் வந்திருக்காது. அந்த ஒரு பின்னாடி இருக்கிற அந்த மலைக்கோயில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே இருக்க போது இன்னும் ஈஸியாக இருக்குது ஸ்டோரி சொல்கிறதுக்கு. ஸோ நிச்சயம் திருச்சியில் பேஸ் பண்ணதால் தான் ஒரு ஸ்ட்ரென்த்தே இருக்குது. அது என்றைக்குமே வந்து ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸுங்கிறது இருக்குது. நம்ம வந்து நம்மளோட ஓன் ஒர்க் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அங்கே இந்த தப்பு இல்லைன்னா அடுத்தது மிச்சமதியை பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சூஸ் பண்ண ஸ்டோரிஸ் எல்லாமே கரெக்ட் தான். நடுவில் நடக்கிற ப்ராசஸ் ஃப்ரம் சூஸிங் அ ஸ்கிரிப்ட் டு த ஃபைனல், அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எதாவது தப்பு நடந்துச்சுன்னா நிச்சயம் அதுக்கான தப்பு நடக்கிற வாய்ப்பு இருக்குது. அண்டு அது நடக்கும்போது அஃப்கோர்ஸ் ஜாலியாக இருக்க முடியாது. நிச்சயம் அது ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சுன்னு தான் நம்ம அதை கேட்டுகிட்டே இருப்போம். பட் அதிலே இருந்துடக்கூடாது. அதிலே இருந்தோன்னா அப்புறம் எல்லாமே ஒரு க்வெஸ்சன் ஆயிரும். ஸோ எடுக்கிற டிசிஷன் பாசிட்டிவாக எடுக்கணும். அண்டு லைக் எந்த அளவுக்கு நம்மளால் அது கரெக்டாக செய்ய முடியுமோ செய்யணும். மற்றதெல்லாம் ஆண்டவன் தான் பார்த்துப்போம். நான் வந்து இப்போது சூஸ் பண்ணுறது இது ஒர்க் ஆகாததால் நான் இது செய்கிறேன் அப்படிங்கிறத நான் என்றைக்குமே சூஸ் பண்ணதில்லை. ஒரு கதை நல்லா இருந்துச்சுன்னா அதை நம்பி தான் போகிறேன். என்றைக்குமே வந்து ஒரு ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதுக்காக பயந்து ஓடி போய் ஒரு கம்ஃபர்டபுள் ஃபேக்டர்கள்லாம் போய் உட்கார்றதுன்னு எனக்கு எதுவும் அப்படியே அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆக்டர்னால் வளரணுன்னா ஒரு சேஞ்சஸ் காமிச்சு தான் ஆகணும். ஸோ அந்த விதத்தில் வந்து நானும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் செய்கிறேன். ஸோ எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு ஒரு இதுவும் இல்லை, ஒரு அட்வென்ச்சர் இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியாக ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் செய்வாங்க. நான் வந்து ஒரு படம் நல்லா இருக்கணும், ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் பண்ணுறேன். ஸோ இந்த ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்னோடய ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்ததே வந்து இந்த இந்த ப்ராசஸ் ஆஃப் ஒரு 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 ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி அதை வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வர்றது வந்து நடுவில் எந்த விஷயமும் நம்மளோட கைமீறி போகாமல் பார்த்துக்கிட்டா எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நான் ஆரம்பித்ததே. அண்ட் இட் இஸ் எ லேர்னிங் ப்ராசஸ். ப்ரொடக்ஷனுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஸோ மெனி திங்ஸ் இன்வால்வ், ஸோ மெனி பீப்புள் இன்வால்வ்டு. அண்ட் அதே நேரத்தில் அதில் நடிக்கவும் செய்கிறங்க போது அந்த ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் ஆஃப் அன் ஆக்டர் அண்ட் மைண்ட் ஆஃப் ப்ரொடியூசருங்கிறது வந்து கோயின்சைட் ஆகக்கூடாது. ஸோ ஆஃபீஸில் இருக்கிற வரைக்கும் ப்ரொடியூசர், ஒன்ஸ் அங்கே வந்ததுக்கப்புறம் ஓன்லி ஆர்டிஸ்ட். ஸோ இதுதான் இட்ஸ் இட்ஸ் எ லேர்னிங் கர்வ்.